உங்க உடலை ஒரு அழகான வனமா வைத்துக் கொள்ள போறீங்களா, இல்லை உங்க உடலை ஒரு சுடுகாடா வைத்துக் கொள்ள போறீங்களா, உங்க கையில தான் இருக்கு. நம்ம எது சாப்பிடறோம்னு ரொம்ப டிஸ்கிரிமினேட் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டும். எல்லாத்தையும் சாப்பிடணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. கீதையிலே கண்ணன் உணவிலே மூன்று வகையான உணவு இருக்குன்னு சொல்றான். சத்வகுணத்தில் ரஜோகுணமும் தமோகுணத்தில் உணவு சொல்றான். அந்த சத்வகுணத்தில் இருக்கிற உணவுகள் ஆயுளை இன்க்ரீஸ் பண்ற உணவுகள், இந்த மாதிரி காய்கறிகள், பழங்கள், பால், இந்த மாதிரி உணவுகள் எல்லாமே சத்வகுணத்தில் இருக்க உணவுகளை வந்து கண்ணன் சொல்றான். அதுவும் இந்த சத்வகுணத்தை உணவுகளை அப்படியே சாப்பிடக்கூடாது, அவனுக்கு நைவேத்தியம் பண்ணி பிரசாதமாக அதுவும் நம்ம கிருஷ்ண தேரினாக சாப்பிடணும்னு கீதையிலே கூறுறாரு. அதுக்கப்புறம் ரஜோகுணம் உணவுகள், ரஜோகுண உணவுகள் வந்து ரொம்ப காரமான உணவுகள், ரொம்ப பஞ்சன்டான ஸ்மெல் இருக்கிறது, ரொம்ப சுடுகாடா வைத்துக் கொள்ள போறமா.